வணக்கம் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது அணுசக்தி பொறியியல் நியூக்ளியர் என்ஜினியரிங் அணுசக்தி மற்றும் கதிர்வீச்சிலிருந்து நன்மைகளை பெற பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்வது அதனை உருவாக்குவது அணுசக்தி பொறியாளர்களின் வேலையாகும் இந்த காணொளியில் நியூக்ளியர் என்ஜினியரிங் படிப்பை யார் யார் படிக்கலாம் வேலை வாய்ப்புகள் என்னென்ன பாடங்களை நியூக்ளியர் இன்ஜினியரிங் படிப்பில் நாம் படிப்போம் மேற்படிப்புகள் ஊதியம் அணுசக்தி பொறியாளர்களின் வேலைகள் என்னென்ன என்பதை குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்னால் என்னோட இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்பொழுது காணொலிக்குள் செல்லலாம் அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு தொடர்பான பல்வேறு அமைப்புகளின் வடிவமைப்பு செயல்படுத்துதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றை அணு பொறியாளர்கள்தான் கையாளுகிறார்கள் அணுசக்தி பொறியாளர்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் மின் உற்பத்திக்கான அணுசக்தி நிலையங்கள் இராணுவம் மற்றும் விண்வெளி வாகனங்களுக்கான அணுசக்தி ஆதாரங்களை உருவாக்குவது கதிரியக்க கழிவுகளை அகற்றுவது அணு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை தயாரிப்பது மனித உடலை பிரதிபலிக்கவும் புற்றுநோய் செல்களை அழிக்கவும் உணவு மற்றும் மருத்துவ உபகரணங்களை தடை செய்யவும் பயனுள்ள சாகுபடிக்கு புதிய பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வறட்சி காலங்களில் விளைவிப்பதற்கான விதைகளை உருவாக்குவது இவற்றை மையமாக கொண்ட வேலைகளை தான் அணுசக்தி பொறியாளர்கள் செய்கிறார்கள் யார் யார் படிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் ஆங்கிலம் போன்றவற்றை கட்டாய பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் அணுசக்தி பொறியியலில் இளங்கலை பட்ட படிப்பில் சேரலாம் பெரும்பாலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் நுழைவுத் தேர்வுகளின் மூலமாகவே மாணவர் சேர்க்கை நடத்துகின்றன அணுசக்தி பொருளியலில் மூன்று ஆண்டுகால டிப்ளமோ படிப்புகளும் உள்ளன இத்துறையில் பிஇ பி இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் இரண்டு ஆண்டுகால எம்டெக் திட்டத்தில் சேர்ந்தும் படிக்கலாம் இத்துறையில் ஆர்வம் இருப்பவர்கள் வெவ்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களால் நடத்தப்படும் பிஹெச்டி போஸ்ட் டாக்டரல் ஆராய்ச்சி திட்டங்களில் சேர்ந்தும் படிக்கலாம் யூஜி பிஜி என பிற படிப்புகளை வழங்கும் சிறந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ளன டெல்லி கான்பூர் கொல்கத்தா மணிபால் காந்திநகர் பெங்களூர் விசாகப்பட்டினம் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இத்துறை தொடர்பான படிப்புகளை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றன வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் தேசிய ஆய்வகங்கள் மருத்துவ உபகரணங்கள் நீராவி விநியோக முறைகளை வடிவமைக்கும் நிறுவனங்கள் பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் ஆலோசனை மற்றும் சேவை நிறுவனங்கள் என அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்பை பெறலாம் இது மட்டுமல்லாமல் மின்சார பயன்பாடு தொழிற்சாலைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் சுகாதார நிறுவனங்கள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் போக்குவரத்து உணவு மற்றும் நீர் பாதுகாப்பு துறைகளில் வாய்ப்பை பெற முடியும் போதுமான அனுபவம் மற்றும் ஆய்வு திறன்கள் கொண்டவர்கள் வெளிநாடுகளில் உள்ள பல நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்களில் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற முடியும் இது தவிர அணுசக்தி பொறியாளர்கள் மேலாண்மை அல்லது நிர்வாகத்தை ஒரு தொழில் விருப்பமாகவும் தேர்ந்தெடுக்கலாம் ஊதியம் அணுசக்தி பொறியியல் அதிக ஊதியம் பெறும் வேலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆரம்பத்தில் அணுசக்தி பொறியாளர்கள் மாதம் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் பெறுகிறார்கள் அவர்களின் திறன் கல்வி மற்றும் பணியமர்த்தப்பட்ட நிறுவனத்தை பொறுத்து ஊதியமானது வேறுபடுகிறது அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாத சம்பளத்தோடு பல்வேறு சலுகைகளையும் அரசு வழங்குகின்றது தனியார் நிறுவனங்களும் கௌரவமான ஊதியத்துடன் பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றன இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இத்துறையில் வேலை வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதோடு ஊதியத்தையும் தாராளமாக வழங்குகின்றன அணுசக்தி பொறியாளர்களின் வருவாயானது அதிக தகுதி அனுபவம் மற்றும் பதவி உயர்வுடன் படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை சிறந்த கல்வி நிறுவனங்களில் இத்துறையில் பொறியியல் படிப்பை முடிப்பவர்களுக்கு வளாக நேர்காணலிலேயே மிக அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன உங்களுக்கு இந்த பாடத்தில் சேர்வதற்கான திறமையும் தகுதியும் இருந்தால் மறக்காமல் அணுசக்தி பொறியியல் நியூக்ளியர் என்ஜினியரிங் பாடத்திற்கு விண்ணப்பியுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்